வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம ஸ்டாஃபுக்கான இன்சென்டிவ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது ரிப்போர்ட்ஸு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கலாம், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸு, ஹெச்எஸ்என் ரிப்போர்ட்ஸு, அப்புறம் வந்து டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ், இது மூணுமே எப்படி பார்க்கலான்றதே இந்த வீடியோவில் நம்ம கெட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மாஸ்டரில் போயிட்டு எம்ப்ளாயோட ஸ்பெஷலைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஸோ மேனேஜர் அந்தமாரி, சேல்ஸ்மேன், வாட்ச்மேன், ஆப்ரேட்டர் அந்தமாரி நீங்கள் கேட்டகரி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முடிச்சுட்டு மாஸ்டரில் போய்ட்டு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் ரெண்டு பேரும் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ கூடுதலாக இப்போ ஒரு ஆள் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனுடைய சீக்வன்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ அவருடைய பேர், நம்ம ஸ்டாஃபோட பேர், இப்போ நான் வந்து பேர் ஆட் பண்ணிக்கிறேன், தென் வந்து மொபைல் நம்பர். ஓகே, மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறேன், இமெயில் ஐடி வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இவர் வந்து நம்மளுக்கு ஆப்ரேட்டராக, மேனேஜராக, சேல்ஸ் மேனான்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இவர் சேல் பண்ணால் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து அவருக்கு இன்சென்டிவ் கொடுப்போம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜை வந்து இங்கே போட்டுட்டு சேவ் கொடுத்துடணும். ஓகே, இது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, பில் போடும்போது நீங்கள் இங்கே அவருடைய நம்பரை வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ நான் வந்து இப்போ சுகர் வந்து 10 kg. ஓகேங்களா? இவர் ஆர்டர் எடுக்கிறதெல்லாம் பெரிய ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 kg, இப்போ 4000 கிட்டே இது பண்ணியிருக்காரு. F1 கொடுத்தோன்னா, F1 கொடுத்தீங்கன்னா பில்லு ஜஸ்ட் வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் அவுட் வந்துடும். ஓகேங்களா? தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிப்போர்ட்ஸில் போயிட்டு எம்ப்ளாயி இன்சென்டிவ்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேல்ஸ்மேன் அப்படின்னு போட்டுறேன். போட்டுட்டு சிகாமணின்றவரை ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த மாதத்துக்கான சேல்ஸ் கமிஷன். ஓகேங்களா? ஸோ 41.50 ரூபா, அதாவது ரவுண்ட் அப் வந்து 42 ரூபா. ஓகேங்களா? ஸோ எந்த பில்லுக்கான அந்த பெனிஃபிட்டு, நெட் அமௌண்ட் எவ்வளோ, சேல்ஸ் பர்சன்டேஜ், 1%, 41.5. ஓகேங்களா? இது வந்து சேல்ஸ் மேனுக்கான ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன். இது வந்து துணி கடைக்கும் மேட்ச் ஆகும், மேக்ஸிமம் துணி கடைகளுக்கு இது மேட்ச் ஆகும். இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸு. இங்கே ரிப்போர்ட்ஸில் போனீங்கன்னா ஜிஎஸ்டி சம்மரி அண்ட் டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும், கூடுதலாக வந்து ஹெச்எஸ்என் வைஸ் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஹெச்எஸ்என் வைஸ் ரிப்போர்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, நான் இந்த மாதம் எதுவும் பில் போடல, இப்போ நவம்பர் 1 நவம்பர் 30 நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 30 கொடுத்துட்டு டேக்ஸ் சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், டேக்ஸ் சம்மரி. ஓகேங்களா? சேல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அன்ரிஜிஸ்டர். அன்ரிஜிஸ்டர்னா என்னென்னா, நம்ம மேக்ஸிமம் கிளைண்ட்டுக்கு, அதாவது வாடிக்கையாளர், நேரடி வாடிக்கையாளருக்கு தான் சேல் பண்ணியிருப்போம். இதே வந்து ரிஜிஸ்டர்னா ஜிஎஸ்டி வச்சுருப்பாங்க, நம்மளும் ஜிஎஸ்டி இருப்போம், அவங்களும் ஜிஎஸ்டி வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அது ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஒட்டுமொத்த ரிப்போர்ட்ஸுமே எடுத்துகிட்டு வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்என் நம்ம கொடுக்காதனால அந்த ஐட்டத்துக்கான ஹெச்எஸ்என் கோடு இங்கே ஷோ பண்ணல. ஸோ ரியலாக நம்ம எல்லாத்துக்கும் ஹெச்எஸ்என் கோடு கொடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக ஹெச்எஸ்என் கோடு, கஸ்டமர் நேம், அதனுடைய பில்லோட அமௌண்ட்டு, அதனுடைய பில்லோட டீட்டெயில்ஸு எல்லாமே A to Z எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த பேஜ் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த 1 ஒட்டுமொத்த ரிப்போர்ட்ஸ், ஹெச்எஸ்என் ரிப்போர்ட். ஓகே, அடுத்தது ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி சம்மரி. ஜிஎஸ்டி சம்மரியை பொறுத்தவரையும் அன்ரிஜிஸ்டர், இப்போ இந்த மாதம்னா எந்த மாதம் நம்ம ரிப்போர்ட் வேணுமோ அந்த மாதத்தோடைய 1 ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 31 செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா அந்த மாதத்தில் நம்மளுக்கு என்னென்ன சேல்ஸ் ஆயிருக்கு, அதனோட SGST எவ்வளோ, CGST எவ்வளோ, ஜிஎஸ்டியோட டோட்டல் பர்சன்டேஜு, ப்ளஸ் வந்து டேக்ஸபிள் அண்ட் டேக்ஸ் அமௌண்ட்டு, நெட் அமௌண்ட்டு. ஓகேங்களா? இதிலே சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் பில் வைஸ்னும் கேட்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பில் வைஸ் உங்களுக்கு வந்து டோட்டல்ஸ் வந்துருக்கும். ஸோ எந்தெந்த பில்லுக்கு என்னென்ன பில் அமௌண்ட் போட்டிருக்கோ அதனுடைய டேக்ஸ் வேல்யூ, இதை தான் வந்து நம்ம எக்ஸல்லையோ இல்லை PDFலோ எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்தது டேக்ஸ் சம்மரி. இப்போது டேக்ஸ் சம்மரியில் சேம் அதே தான். ஸோ சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், டேக்ஸ் சம்மரி, அன்ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸும் வந்துடும். பாருங்கள், நான் ஓகே கொடுக்குறேன், பட் இன்றைக்கி எதுவும் போடலைனமோ. ஓகே, ஒரு பில் போட்டோம் இல்லையா, ஸோ அதனுடைய இது. நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிஸ் எடுக்கணுன்னாலும் நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக லோட் பண்ணி உங்களுக்கு அந்த மந்த்துக்கான சேல்ஸு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனுடைய டோட்டல் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சேல்ஸு, அதாவது நம்மளுடைய ஸ்டாஃபோடைய இன்சென்டிவ், ப்ளஸ் வந்து டேக்ஸ் ரிப்போர்ட், ஜிஎஸ்டி ரிப்போர்ட், ஹெச்எஸ்என் ரிப்போர்ட்.
இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதும் சரி எல்லாமே எளிமையாக இருக்கும். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு டெமோ இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதனுடைய ஸ்பீடு, அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எளிமையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.